வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இந்த உலகத்தில் பிறந்த அவ்வளோ அவ்வளோ பேரும், இன்க்ளூடிங் நாய் பூனை ஹியூமன் பீங்ஸு மாடு எல்லாத்துக்கும் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த சமயத்தில் தான் நம்ம பாடி வந்து டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இட் ரிப்பேர்ஸ் இட் செல்ஃப், அதாவது அது வந்து திருப்பியை ரிகூப் பண்ணிக்கும். மறுநாள் ஒர்க்குக்கு ரெடியாக உடம்பை ப்ரிப்பேர் பண்ணுறது, ரிப்பேர் ஒர்க் வந்து நைட்டு நம்ம தூங்கச்சே தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அப்போ தான் நடக்கும். அதனால் தூக்கம் வந்து உடம்புக்கு ரொம்ப இன்றியமையாக இருந்தது. நம்ம மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கு, பிரெயின் ஒர்க்குக்கு, இறுதியாக ஹார்ட்டு சிறுநீரகம் எல்லாம் சரியாக இயங்கிறதுக்கு, ஈவன் ஸ்கின் அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தூக்கம் தூங்காமல் சின்ன வயசில் கண் வீசி 4 மணி மட்டும் படிச்சுட்டு திரும்பி 6 மணிக்கு ரெண்டு எக்ஸாமுக்கெலாம் படிப்போம், தட் இஸ் ஒரு ஷார்ட் டைம் அந்த எக்ஸாம் டைம் போது. பட் அதெல்லாம் முதலே ப்ரிப்பேர் பண்ணி தான் முதலேருந்து நம்ம அந்த மாதிரி எக்ஸாம் டைம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஹெல்த்து, நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். டூரிங் ப்ரெக்னென்சி, டூரிங் ப்ரெக்னென்சி நான் எக்ஸ்ட்ரா தூங்கணும்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் டே வந்து அஃப்கோர்ஸ் யூ வரீட், உங்கள் குழந்தை எப்படி இருக்க போகுது, இப்படி படுத்துட்டு இருக்கா, குறுக்கு படுத்துட்டு இருக்கா, அதெல்லாம் நினச்சிட்டே இருப்பீங்க. பொசிஷன் மாறுறதும் ஆரம்பத்தில் ப்ரெக்னென்சி தெரியாது, யூரின் அடிக்கடி வர்றது தான் தெரியும். ஸோ நடக்கலாமா கூடாதா, லைட்டாக ப்ரௌன் டிஸ்டன்ஸ் ஆகுதா, பிளட் வருதா, அப்படிலாம் கவலைப்படுவீங்க. அது சகஜம்தான். பட் அதை தவிர்த்து நீங்கள் வந்து படுத்துக்கிற பொசிஷன் எப்படி இருக்கணும், ஏர்லி ப்ரெக்னென்சி நீங்கள் எப்படி வேணாலும் படுத்துக்கலாம், எப்படி வயிற்று மேலே கூட படுத்துக்கலாம் ஏர்லி ப்ரெக்னென்சி. பட் ப்ரெக்னென்சி வந்து 3 மந்த்ஸ் ஆரிச்சு அந்த தொப்புள் கிட்ட வந்துடும், தொப்புளுக்கு தொப்புளவுக்கு வரும். அப்போ வந்து பர்சனலி நான் வந்து வயிற்று மேலே படுத்துக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன். மல்லாந்து நல்லா படுத்துக்கலாம், நிற மாதத்தில் மல்லாந்து படுத்துக்கக்கூடாது. ஏர்லி ப்ரெக்னென்சி அண்ட் மிடில் ப்ரெக்னென்சி செகண்ட் ட்ரைமஸ்டர் ஒரு 16, 18, 20 வீக்ஸ் 30 வீக்ஸ் மட்டும் நீங்கள் மல்லாந்து படுத்துக்கலாம். ஏன்னா மொத்த வெயிட் ஆஃப் த பேபியும் அந்த கிரேட் வெசல்ஸ் இருக்காங்க, அயோட்டா அண்டு வீணா கேவா ரெண்டும், அதாவது நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் பக்கத்தில் பக்கத்தில் பெரிய குழாயை பாயிருது அப்படி. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் நிற மாதத்தில் யூட்ரஸ் வந்து பெருசாக இருக்குது, இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, அதில் குழந்தை இருக்குது, கனம் இவ்வளோ கிலோ 20 கிலோஸ் கூடும். அதனால் நீங்கள் வந்து நேராக படுத்துக்கக்கூடாது, எப்போதும் ஒரு சைடில் ஒரு கிழிச்சு தான் படுத்துக்கணும். நேராக 1 செகண்ட் அப்படி திரும்பின்ட்டும் திரும்ப இன்னொரு சைட் திரும்பிக்கணும். பெஸ்ட் பொசிஷன் ரைட் சைட் திரும்புறதை விட லெஃப்ட் சைட் திரும்பினா பெட்டர். ஏன்னா இந்த சைடு நீங்கள் திரும்பி படுக்கிறச்ச பெரிய ரத்த குழாய் மூளைக்கு போகிறது, சிறுநீரத்துக்கு போகிறது, எல்லாத்துக்கும் போகிறது, குழந்தைக்கு போகிறது எல்லாம் இந்த சைடில் இருக்குது. இந்த சைட்லேயும் நீங்கள் திரும்பி படுக்கிறச்ச யூஆர் கம்ப்ரெஸிங், யூஆர் புட்டிங் அ ஸ்டாப், அந்த ரத்த ஓட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீங்க, குறைக்கிறீங்க. ஸோ அதனால் அவ்வளோ ரொம்ப நேரம் அப்படி படுத்தக்கூடாது. ஸோ அதே மாதிரி பேக்லேயும் ரொம்ப நேரம் படுத்துட்டா உங்கள் யூட்ரஸ் அப்படியே பின்னால் போய் பெரிய ரத்த அழுத்தி சம்டைம்ஸ் பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸாக ஆகிடும், நாங்கள் உடனே அப்படி உருட்டி விடுவோம் அப்படி அந்த சைடுக்கு. இந்த சைடு லெஃப்ட் சைடு படுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பெரிய வெசல்ஸ் எல்லாம் யூட்ரஸ் வந்து ப்ரெஸ் பண்ணாது. ஸோ இந்த சைடாக ரத்தம் ஃப்ரீயாக போயின்ட்டுருக்கும், இந்த சைடு உங்களுக்கு இட் டசன்ட் மேட்டர். ஸோ முடிஞ்ச மட்டும் சாதாரணமாகவே ப்ரெக்னெண்ட்டோ நான் ப்ரெக்னெண்ட்டோ எப்படி இருந்தாலுமே ரைட் சைடை விட லெஃப்ட் சைட் படுத்துக்கிறது பெட்டர். நான் ப்ரெக்னெண்ட் இருக்கிற ரெண்டு சைடும் படுத்துக்கலாம், இந்த சைடும் கொஞ்சம் நேரம் படுக்கலாம், இங்கேயும் படுக்கலாம். பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச மட்டும் ரொம்ப நேரம் படுத்துக்கிச்ச லெஃப்ட் சைட் படுக்கிறது பெட்டர். நேராக படுக்கிறத விட நிற மாதத்தில் நேராக படுத்துட்டால் யூ ப்ரெஸ்ஸிங் ஃபுல் வெசல்ஸு, திடீர்னு தர சுற்றி மயக்கம் வரும். ஸோ ப்ரெக்னென்சி போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே.